தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பேசு போரா இருக்க விஷயம் என்னன்னா, தமிழக அமைச்சரவை மாற்றம் தாங்க. இதுலயும் குறிப்பா நிதியமைச்சரான பிடிஆர் அவர்களை மாத்தி ஐடி மினிஸ்டரா போட்டதுதான் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு. இது எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயமா இருந்தா கூட, இந்த ஒரு விஷயத்துக்கு பாஜகவோட ஆதரவாளர்கள் வந்து என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, ஏன்பா பிடிஆர் தான் ஒரு நல்ல மினிஸ்டராச்சே, இவரை ஏன் வந்து மாத்துறீங்க? பினான்ஸ் மினிஸ்டர் வந்து எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான ரோலு, பினான்ஸ் மினிஸ்டரா இவர் இருந்து நல்ல ஒரு ரோலை தான் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு, நிறைய போல்டான டிசிஷன்ஸ்லாம் வந்து எடுத்து வந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இவரை ஏன் வந்து மாத்துனீங்க? இந்த ஒரு விஷயத்துக்கு அண்ணாமலை அவர்கள் தான் வந்து காரணமோ? ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தான் இப்ப ரீசெண்டா பிடிஆர் அவர்களோட ஆடியோலாம் வந்து வெளியிட்டு இருந்தாரு. இந்த ஒரு ஆடியோ வந்து என்னோடது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் அவர்கள் மறுத்தா கூட, அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார்னா, இது வந்து நான் ஸ்ட்ராங்கா சொல்வேன், இது அவரோட ஆடியோ தான், இத வந்து நான் ப்ரூவ் பண்றதுக்கு ரெடியா வந்து இருக்கேன். அதே சமயத்துல இந்த ஒரு விஷயத்துல என் மேல என்னதான் வந்து கேஸ் போட்டாலும் நான் அதை பத்தி கவலைப்படவே மாட்டேன், நான் எல்லாத்துக்கும் எதிர்க்கிறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் போல்டா வந்து சொல்லியிருந்தாரு. இப்ப பாருங்க, அதை தொடர்ந்து அவரை வந்து பினான்ஸ் மினிஸ்டர்ல இருந்து ஐடி மினிஸ்டரா வந்து மாத்திருக்கீங்க. இந்த ஒரு விஷயத்துல அண்ணாமலை அவர்கள் தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாரு, இதுக்கு காரணம் வந்து அண்ணாமலை அவர்கள் தான் சொல்லிட்டு பாஜகவோட ஆதரவாளர்கள் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்துக்கு திமுகவோட ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏப்பா நீங்க சொல்றதெல்லாம் வந்து கட்டுக்கதப்பா, இதுக்கு முன்னாடியே வந்து டிசைட் பண்ணி வச்சிட்டாங்க, தமிழக முதல்வரை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழக அமைச்சரவையில என்னென்ன மாற்றங்கள் வந்து கொண்டு வரணும், யாரை எங்க போகணும்னு சொல்லிட்டு முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் இந்த சர்ச்சைகள் எல்லாமே வந்து உருவாச்சு. அதனால நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல. இப்ப பாருங்க, பிடிஆர் அவர்களை மட்டுமா மாத்திருக்காங்க, எத்தனை பேரை வந்து மாத்திருக்காங்க, தமிழக பால்வளத்துறை அமைச்சரையே வந்து தூக்கிட்டாங்க. இந்த மாதிரிலாம் வந்து எல்லா சேஞ்சஸையும் தான் வந்து பண்றாங்க, உடனே இந்த விஷயத்தையும் அந்த விஷயத்தையும் கனெக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு திமுகவோட ஆதரவாளர்கள் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, ஏன்பா இது கேபினட் ரீஷெடியூல்ல ஒரு சாதாரணமான விஷயமா இருந்தா கூட பிடிஆர் அவர்களை இந்த டைம்ல நீங்க வந்து மாத்திருக்க கூடாது, இந்த டைமிங் வந்து அதுக்கு சரியில்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா வந்து நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு மாத்திருந்தா கூட இந்த விஷயம் பெருசா வந்து தெரிஞ்சிருக்காது, இப்பதான் வந்து ஆடியோ சர்ச்சை எல்லா சர்ச்சையும் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது நீங்க ஏன் வந்து இவரை வந்து மாத்தினீங்க, இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஆடியோ சர்ச்சைனாலதான் பிடிஆர் அவர்களை வந்து மாத்தினீங்க அப்படின்ற ஒரு தவறான பிம்பம் வந்து உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதே சமயத்துல ஒரு சில பேர் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, முதல் ஏன் பிடிஆர் அவர்களை வந்து பினான்ஸ் மினிஸ்டரா வந்து மாத்தணும், அவர் வந்து பினான்ஸ் மினிஸ்டர் நல்ல ஒரு ரோலை வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு, அது மட்டும் இல்லாம இவர் பினான்ஸ் மினிஸ்டரா பதவி ஏற்கும் போது நிறைய பேர் இவரை தூக்கி வச்சு வந்து கொண்டாடினாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இவர் வந்து நிறைய படிச்சிருக்காரு, அமெரிக்காலாம் வந்து போய் படிச்சுட்டு வந்திருக்காரு, அதனால இவர் ஒரு நல்ல பினான்ஸ் மினிஸ்டரா வந்து இருப்பார்னு சொன்னாங்க. அதுக்கு தகுந்தாப்லையும் 2 வருஷம் வந்து ஒரு சூப்பரான ரோலை தான் வந்து அவர் கொடுத்தாரு. உதாரணத்துக்கு இந்த குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்துல கூட அவர் என்ன ஒரு முடிவு வந்து தெளிவா வந்து எடுத்தார்னா, போல்டா நாங்க வந்து இதை வந்து எல்லாருக்கும் கொடுக்க மாட்டோம், இது வந்து தகுதியான குடும்ப தலைவிகளுக்கு மட்டும்தான் வந்து கொடுப்போம், இதுதான் வந்து நிதிநிலைமைக்கு இப்போ உள்ள தமிழக நிதிநிலைமைக்கு கரெக்டா இருக்கும் சொல்லிட்டு இந்த ஒரு போல்டான விஷயத்தெல்லாம் வந்து சொன்னார். அப்பெல்லாம் அவரை நிறைய பேர் வந்து பாராட்டினாங்க. இப்படி ஒரு மினிஸ்டர் வந்து இருக்கும்போது இவரை ஏன் வந்து மாத்தணும், இவர் நல்லா தானே வந்து இவரோட ரோலை வந்து கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்த பாஜக கரெக்டா கையில வந்து ஆயுதமா வந்து எடுத்துட்டாங்க. இதை பத்தி பயங்கரமா சரமாரி கேள்விகளை வந்து எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்பதான் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கர்நாடகா எலெக்ஷன்லாம் வந்து முடிச்சுட்டு தமிழ்நாடுக்கு வந்து திரும்பி இருக்காரு. இன்னும் இதை பத்தி என்னெல்லாம் வந்து கேள்வி கேட்க போறாரோ வந்து தெரியல. இது தமிழக அரசியல மிகப்பெரிய பேசு பொருளா வந்து மாறப்போகுது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.